மாவட்டம் ஆரணி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட துறைநல்லூர் பகுதியில் அமேசான் குடோன் உள்ளது. இந்த குடோனில் விலை உயர்ந்த செல்போன்கள் கொள்ளையடித்த 8 பேர் மீது ஆரணி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதிப்பு காரணமாக தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே வெள்ளம்பி மாலை கிராமம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தினக்கூலி தொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அதிமுக சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மிதமான மேகமூட்டம் காணப்பட்டது. பின்னர் மாலையில் இடியுடன் காற்று வீசி கனமழை பெய்ய தொடங்கி மழை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. கோவில்பட்டி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர் காற்று வீசியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டருக்கு சாலை மூடப்பட்ட நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியினர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். திருப்பூர் மாநகரம் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் சாலையில் பாதாள பைப்புகளை உடைத்துக் கொண்டு செல்லும் நிலையில் மழை நீர் கலந்து ஓடும் நிலை இந்த பகுதியில் நிலவுகிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை வைக்கின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்பட்டது. இருசக்கரம் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட்.